என் அன்ப செல்லமே, எப்படியாவது உன்னிடம் பேசிவிட வேண்டும் என்பதற்குத்தான் ஷீரடியிலிருந்து ஓடி வந்துவிட்டேன். இப்பொழுது எல்லாம் நீ என்னை நம்புவது கிடையாது. ஏன் தெரியுமா? நீ என்னிடம் கேட்டு எதுவும் நடக்கவில்லை. எப்பொழுதும் ஆறுதலான வார்த்தைகளை மட்டும்தான் சொல்கிறீர்கள், ஆனால் செயலில் எதுவுமே காட்டுவது கிடையாது சாயி என்று சொல்லி நம்புவதை குறைத்து விட்டாய். தங்கமே, நீ என்னை நம்பாமல் யாரை நம்ப போகிறாய்? நான் உன் அப்பா சொன்னதை தான் செய்வேன். உன்னிடம் எதை சொல்கிறேனோ அதை நான் நிச்சயமாகவே செய்வேன். கால தாமதமாகலாம், ஆனால் எப்பொழுதும் நடத்தி கொடுக்காமல் இருக்கவே மாட்டேன். நடத்தி நிச்சயமாக சொன்னதை எல்லாம் செய்து தருவேன். பல வருடங்களாக நானும் உங்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு செய்யவே இல்லையே என்ற குழப்பிய பல வேண்டுதல்கள் உனக்கு படிப்படியாக நிறைவேற்றி தருவேன். இன்னும் சில தினங்கள்தான், பல ஆண்டுகள் காத்து கொண்டு இருந்தாய், ஆனால் சில தினங்கள் உன்னால் காக்க முடியாதா? நீ பொறுமையாக இருக்கும் உன் குணத்திற்காகவே நான் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி, உன்னுடைய வருமானத்தை உயர்த்தி, சகல சௌபாக்கியங்களையும் உன்னிடம் தரப்போகிறேன். நிச்சயமாக நீ எதை நினைத்தும் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் என்னுடைய குழந்தை எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் தான் இருக்க வேண்டுமே தவிர எந்த குழப்பமும் இருக்கவே கூடாது. சந்தோஷமாக இரு. ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக மாறும். சந்தோஷமாக இருக்கும், வருமானங்கள் பெருகும், செல்வங்கள் அதிகரிக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் குழுவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.